அது அவரே அவரை அறிவிப்பார். எல்லா துறைகளிலேயும் அது உடனடியாக மாதா மாதம் நடத்த வேண்டும் என்று எங்களுக்கு எல்லாம் சொல்லியிருக்கிறார். முதல்ல நீங்கள் ரெவியூ மீட்டிங்கை ஒழுங்காக எல்லா துறைகளையும் நடத்துங்கள் என்று அவர் ஆணையிட்டதன் அடிப்படையில் தான் நாங்கள் இந்த ரெவியூ மீட்டிங்கே போன வாரம் ஆர்ஜேடி ரெவியூ மீட்டிங், இந்த வாரம் பிரின்சிபல் ரெவியூ மீட்டிங், அடுத்த வாரம் துணைவேந்தர் ரெவியூ மீட்டிங் அதெல்லாம் நடத்திக்கிட்டு இருக்கிறோம். இதெல்லாம் முடிஞ்ச பிறகு அவர் எங்களை ரெவியூ மீட்டிங் நடத்துகிற பொழுது நாங்கள் கலந்து கொண்டு எங்களுடைய கருத்துக்களை எடுத்து சுழற்சி சுத்தத்தை கொண்டாந்ததே நாங்க தான். கலைஞர் இருக்கும்போது சிஸ்டத்தை கொண்டாந்தோம். சிப்டி சிஸ்டம் வந்ததுனாலதான் கிராமப்புறத்தில் இருக்கிற அரசு கலை கல்லூரிகள்லாம் காலையிலையும் மாணவர்களையும் எல்லா இடத்துலையும் படிச்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. எங்கள் ஊர் விழுப்புரத்துலேயே நான் அடிக்கடி பார்க்குறேன், எல்லாரும் ஃபுல்லாக இருக்குது. அவங்களுக்கு இருக்கிற இடத்தையும் பார்க்கணும், இருக்கிற ஸ்டாஃபையும் பார்க்கணும், அதுக்கு தகுந்த மாதிரி கல்லூரியினுடைய மாணவர்களுடைய சேர்க்கையும் பார்க்கணும். இன்றைக்கி நான் கேட்டதில் விழுப்புரத்தில் இருக்கிற மகளிர் கல்லூரியில் எவ்வளோ ஸ்ட்ராங்க் அண்ட் ஸ்ட்ரென்த்தோ அவ்வளோவும் ஃபீல்டு, அதே மாதிரி ஜென்ட்ஸ்லேயும் எவ்வளோ ஸ்ட்ராங்க் இருந்தோ அவ்வளோ ஃபீல்டு, அந்த மாதிரி பல கல்லூரிகளில் நிரம்பி இருக்கின்றன. இப்பொழுது புதிதாக சேர்ந்திருக்கிற உருவாக்கப்பட்டிருக்கிற இந்த கல்லூரிகளிலேயும் அஃபிலியேட்டட் கல்லூரியிலிருந்து அரசு கல்லூரியாக இருந்தால் கொஞ்சம் இடங்கள்லாம் காலியாக இருக்குது, அவைகளையும் நிரப்புவதற்கான ஏற்பாடுகளை செய்ய சொல்லியிருக்கிறோம். மாணவர்களுக்கு கல்லூரிகளில் இடம் கிடைக்கவில்லை என்ற குறை இருக்கக்கூடாது என்ற அளவிலே தான் தமிழக முதல்வர் அவர்கள் எல்லா நடவடிக்கைகளையும் எடுத்திருக்கிறார், எடுக்க சொல்லியிருக்கிறார். அந்த அடிப்படையிலே செய்து கொண்டிருக்கிறோம். நாங்கள் தான் நடத்துகிறோம், முதல்வர் நாங்க தான் நடத்துகிறோம். அவர் வந்து நான் ப்ரோ சான்சலர்ங்கிற முறையில் நான் வைஸ் சான்சலர்ஸுடைய ஆலோசனை கூட்டத்தை நடத்த ஏற்பாடு. அதுதான் இப்போ சொன்னது, அதுக்கு தான் இந்த ரெவியூ மீட்டிங்கு, உட்கட்டமைப்பு வசதிகள், லேப் ஃபெசிலிட்டிஸ், இதுக்கெல்லாம் 1000 கோடி ரூபாய் முதலமைச்சர் அவர்கள் ஒதுக்கி இருக்கிறார்கள். அவைகள் எல்லாம் எந்தெந்த கல்லூரியில் அந்த பிரச்சனைகள் இருக்கிறது என்பதெல்லாம் எழுதி கொடுக்க சொல்லி இப்போ கேட்டறிந்த தொடர் நடைபெற இருக்கிறது. ஆகவே அந்த பிரச்சனைகளையும் அணுகி அவைகளையும் வருகிற காலங்களிலே நிறைவேற்ற வேற மாதிரி செலக்ஷன் அவங்களுக்கு உள்ள பண்ணலாம் போலாம் பண்ணி பண்ணாங்க. இல்ல, நாங்க சொன்னது இந்த 4000 பேர்ல அவர்கள் கலந்து கொண்டு தேர்வு எழுதலாம், அதுல அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸின் சார்பில் வருஷத்திற்கு 2 மதிப்பெண்கள் என்ற அடிப்படையில், 7.5 வருஷம் பணியாற்றி இருந்த கெஸ்ட் லெக்சரர்ஸ் இருந்தால் 15 மதிப்பெண்கள் மேக்சிமம் கொடுக்கப்படும். இன்டர்வியூனுடைய மொத்த மார்க்கே 30 தான், அந்த 30 மார்க்கை நாங்கள் கொடுத்துட்றோம். அது என்ன ஏன் என்ன இவங்களாம் கூட காலமாக வாத்தியாரா இருந்தவர்கள் அதை எழுதுவதற்கு என்ன குறை, எங்கிட்ட இவன் சொன்னாங்க நாங்கள் சொல்லிட்டோம் எழுத சொல்லிட்டோம். டிஆர்பி என்ன சிலபஸ் என்னங்கறதெல்லாம் டிஆர்பி முடிவு செஞ்சு செய்வாங்க, நாங்களும் அதில் ஆய்வு பண்ணி அதை பத்தி டைம் இருக்கு. நேற்று தான் ஜியோ வந்திருக்கு. எந்த சிலபஸ் அவங்களுக்கு கேள்வி தேடி வரேன், தமிழ்நாட்டை தேடி வெளிநாட்டில இருந்து வரவங்க கூட இப்ப அதுதான் இப்ப யூஜிசியில் நேற்று உடனே சொல்லுவாங்க, வெளிநாட்டில் இருந்து பல்கலைக்கழகங்கள் எங்களை ஆஸ்திரேலியாவில இருந்து நாங்கள் கூட்டு பேசணும், சென்னை பல்கலைக்கழகத்தில் ஆஸ்திரேலியா இருந்து நாங்கள் அனுப்புறோம், நீங்க அதே மாதிரி ஒரு இன்டர்வியூ தான் வச்சிங்கன்னு சொல்லியிருக்காங்க. பொறியியல் கல்லூரியிலையும் அந்த மாதிரி வெளிநாட்டு கல்லூரிகளோடு பேசிக்கொண்டிருக்கிறார்கள். ஆகவே கல்வி வளர்ச்சிக்காக வெளிநாட்டிலே இருக்கிற அயல்நாடுகளிலே இருக்கிற கல்லூரி நிறுவனங்களோடு பல்கலைக்கழகங்களோடு எல்லா பல்கலைக்கழகங்களும் தொடர்பு வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதையெல்லாம் வலியுறுத்தி இருக்கிறோம். கோயம்புத்தூர் பல்கலைக்கழகத்தில் அதை பண்ணியிருக்கிறாங்க,
அண்ணா பல்கலைக்கழகத்தில் அதை பண்ணியிருக்கிறாங்க, சென்னை பல்கலைக்கழகத்திலையும் அதை பண்ணியிருக்கிறாங்க. நாளைக்கு விசிஸ் கான்ஃபரன்ஸ் நடக்கும்போது இதையெல்லாம் வலியுறுத்தி மலிய மாநிலங்கள் வெளிநாடுகளில் இருக்கிற பல்கலைக்கழகங்களோடு தொடர்பு வைத்துக் கொள்வதற்கு ஏற்பாடு. நீங்க இப்ப செமிஸ்டர் எக்ஸாம்ஸ்லாம் இப்ப சேர்றதையே நாங்க வந்து டேட் எக்ஸ்டன் பண்ணிருக்கோம். இப்ப அட்டண்டன்ஸ் என்ன பண்ணிருக்காங்கன்னா, ஜென்ரலா இருக்கிறது 50% அட்டண்டன்ஸ் இருந்தா தான் பரிட்சை எழுத முடியும் இருக்கு. இப்ப சேர்ற மாணவர்களுக்கு ஷார்ட்டா வந்துடக்கூடாதுதான் நாங்க இன்னைக்கு அதையும் முதல்வர்களுக்கு தான் பேசி அந்த ஃபர்ஸ்ட் இயர் எக்ஸாம் மட்டும் கொஞ்சம் தள்ளி வைக்க சொல்லியிருக்கோம். ஏன்னா அவங்க 50% அந்த டோட்டல் அட்டண்டன்ஸ்ல வரணும். இப்ப இந்த சப்ளிமெண்ட்ரி ஸ்டூடெண்ட் சேர்றவங்க புதுசாக சேர்றவங்களுக்குலாம் ஒரு வாய்ப்பு இருக்கணுங்கிறதால தான் அதை கொஞ்சம் நீட்டிச்சு கடைசியா ஃபர்ஸ்ட் செமிஸ்டர் எக்ஸாம் நடத்துறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கோம். அந்த மாதிரி தேர்ட் செமிஸ்டர் இப்போ என்ன நடக்கும், இப்போ எக்ஸாமினேஷன் தேர்ட் செமிஸ்டருக்கும் ஃபிஃப்த் செமிஸ்டருக்கும் எக்ஸாம் நடக்கும். அந்த தேர்ட் அண்ட் ஃபிஃப்த் செமிஸ்டர் எக்ஸாமு உடனடியாக நடத்தப்படும். அது மழைகளை நீங்கள் சொல்கிற மாதிரி வந்ததுன்னா அதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்காது. ஒரு நாள் ரெண்டு நாள் லோக்கல் இது பண்ண மாதிரி தெரியும். கல்வியை வந்து மாநில பட்டியல மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு திண்டுக்கல்ல நடந்த நிகழ்ச்சியிலே முதல்வர் வலியுறுத்தி வந்தார். நம்மளுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவா இருக்கும் மாநில பட்டியலுக்கு கொண்டு வர? அதுதான் சொல்லியிருக்காரு. அதுக்கு அடுத்த மாதிரி நாங்களும் எல்லாத்தையும் சொல்லின்னு தான் இருக்கிறோம். வருகிற ஒன்றிய அரசினிடம் இது குறித்து முதல்வர் அவர்கள் பல்வேறு கடிதங்களை எழுதியிருக்கிறார். நாங்களும் அதுக்காக எல்லா ஏற்பாடுகளும் பல வருஷமா அவர் எல்லாம் அப்படிதான் கேட்டுங்கிறாரு. அப்பயும் நாங்கள் கேட்டுன்னு தான் இருந்தோம், அப்பயும் நாங்கள் விடல. இது வந்து எமர்ஜென்சி பீரியட்ல மாத்தினது, அதை ஞாபகம் வச்சுங்க. அப்போ ஒன்றிய அரசில் காங்கிரஸ் இருந்தபோது மாற்றலது, இதை மாற்றினது எமர்ஜென்சி பீரியடில். அது அவங்க கூட இருந்திருக்கலாம், அவங்களும் அது காரணமாக இருந்திருக்கலாம், அதெல்லாம் நான் இல்லைன்னு சொல்லலை. எமர்ஜென்சி நெருக்கடி காலத்தில் அதுதான் தலைவர் தெளிவாக சொல்லியிருக்கார். அவர் பிரதமரை வச்சுக்கிட்டே நெருக்கடி காலத்தில் இந்த பட்டியலிருந்து இதை மாற்றினாங்க, இந்த பொதுப்பட்டியலுக்கு மாற்றியிருக்கிறார்கள், ஆகவே இதை மாநில பட்டியலுக்கு கொண்டு வர வேண்டும் என்றும் சொல்லியிருக்கிறார். அந்த அடிப்படையில் தான் நாம் தேசிய கல்விக் கொள்கைகளுக்கு மாற்றாக கூட தமிழகத்தில் ஒரு கல்விக் கொள்கையை உருவாக்க வேண்டும் என்று தமிழக முதல்வர் அவர்கள் நடவடிக்கை எடுத்து அதற்காக ஒரு குழுவை நியமித்து இந்த எப்படி தமிழ்நாட்டினுடைய கல்விக் கொள்கை இருக்க வேண்டும் என்பதை முடிவு செய்வதற்காக அறிவித்திருக்கிறார். அதுவும் விரைவில் செயல்படும். அவர் மட்டுமா சொன்னாரு? அவர் மட்டுமா சொன்னாரு? அப்புறம் வேற யார் சொன்னது? யார்? உள்துறை அமைச்சர் சொல்லியிருக்காரு. அதுக்கு நான் பதில் சொல்லிட்டேன், வந்திருக்கோம், எல்லா டிவிலையும் வந்தது. அதுவும் நான் பதில் தான் சொன்னேன், அது வேற மாதிரி நான் சொன்ன கூட அவர் சொன்னதுக்கு பொறியியல் கல்லூரியிலே வரணும்னு சொன்னார். அது இவர் மட்டும் சொல்ல, இவருக்கு முதல்ல மூணு பேர் சொல்லிக்கிறாங்க. அண்ணாமலையும் சொன்னார் பொறியியல் கல்லூரியில் கொண்டாடணும். அப்பயே நான் பதில் சொல்லிட்டேன், அண்ணாமலை சொன்னார். அதுக்கடுத்து அங்கேருந்து வந்த எஜுகேஷன் சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து வந்த எஜுகேஷனுடைய கல்வித்துறையினுடைய துணை அமைச்சர் ஒருத்தர், அவரும் வந்து இதை தான் பேசினார். இதே மாதிரி உள்துறை அமைச்சரும் பேசுகிறாரு. யார் அவங்களுக்கு எழுதி கொடுக்குறாங்கன்னு தெரியல. நாங்கள் பொறியியல் கல்லூரியில் 2010 தலைவர் கலைஞர் இருக்கிற பொழுதிலிருந்து, நான் கல்வித்துறை உயர்கல்வித்துறை அமைச்சராக இருக்கிற பொழுது தளபதி தான் இதுக்கு முக்கியமாக அதை செய்யணும்னு சொன்னவரப்போ அப்பயே வந்து சிவில் இன்ஜினியரிங் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ரெண்டையும் தமிழ் மொழி வழியில் கொண்டு வரப்பட்டது. அதற்கு பிறகு எலக்ட்ரானிக்ஸ் கொண்டாந்து அதையும் தமிழ் மீடியத்திலே கொண்டு வந்திருக்கிறோம். அது மட்டும் இல்லை பொறியியல் கல்லூரிகளில் இதுவரையில் தமிழ் பாடம்னே கிடையாது. அந்த பொறியியல் கல்லூரிகளில் ஃபர்ஸ்ட் செமிஸ்டர்லையும் செகண்ட் செமிஸ்டர்லையும் தமிழ் பாடம் உண்டு என்று சொல்லி தமிழர் பண்பாடு என்று ஒரு பேப்பரும், அதே மாதிரி தமிழரும் தொழில்நுட்பமும் என்ற தலைப்பில் செகண்ட் செமிஸ்டரில் ஒரு பாடமும் கொண்டு வந்து அதை இந்த அகாடமிக் இயர்லேருந்தே நாங்கள் நடைமுறைப்படுத்திட்டோம். யார் சொல்றாங்க அதெல்லாம் கணக்கு வெளிவருமே சொல்லியிருக்கிறமா? அதில் தமிழ் மீடியத்தில் படித்த பொண்ணு ஒன்று ஐஏஎஸ்க்கே செலெக்ஷன் ஆகிருக்குங்கிறது அந்த பேரோட சொல்லியிருக்கேன், அறிக்கையிலே சொல்லியிருக்கேன். அதெல்லாம் கூர்மான வரையில் தமிழ் வழியில் படிக்கிற மாணவர்கள் வந்திருக்கிறார்கள். அரசு கலைக் கல்லூரிகளிலேயே தமிழ் வழி இல்லாமல் இருந்தாங்க. நாங்கள்லாம் படிக்கும்போது தமிழ் மீடியமே கிடையாது. அதை கொண்டாந்து வரும். முதல்ல பியூசியில் கொண்டாந்தது 1966-67 பியூசியில் தமிழ் மீடியம் வந்தது. 66-67
அப்ப பத்தோச்சலம் அவர்கள் சீஃப் மினிஸ்டர் இருக்கும்போது அதுக்கு அப்புறம் 67ல பேரறிஞர் அண்ணா வந்த உடனே 67-68ல பிஏ டிகிரியே தமிழ் மீடியமாக்கினார். 68க்கு பிறகு 69ல தலைவர் கலைஞர் ஆட்சிக்கு வந்த பிறகு அவரு அப்ப பிஎஸ்சிலையும் தமிழ் மீடியம் கொண்டாந்து தமிழ் மீடியம் கொண்டாந்தது மட்டுமல்ல இதுக்கு முதல்ல தமிழ் மீடியத்தை தான் கொண்டாந்தாங்களே தவிர தமிழ் மீடியம் படிப்பவர்களுக்கு ஸ்டைபண்ட் என்று சொல்லி அன்னைக்கு 400 ரூபாயில ஆரம்பிச்சு இன்னைக்கு அது 900 ரூபாய் வரல உயர்ந்திருக்கிறது. தமிழ் வழியிலே படிக்கிற மாணவர்களுக்கு 900 ரூபாய் வரல ஸ்டைபண்டும் கொடுக்க வேண்டும் என்று சொன்னவர் தலைவர் கலைஞர். ஆகவே மாநில மொழிகளில் தாய்மொழியில் பொறியியல் படிக்க வேண்டும். சனத்து கல்லூரி அரசு மற்ற ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கல்லூரிகளிலேயும் தமிழ் வழியிலே வளர வேண்டும் என்ற முயற்சிகளை மேற்கொண்டது நம்முடைய அரசுதான். தமிழ் வழியில் படிப்பவர்களுக்கு ஆங்கில வழியில் படிக்கிற மாணவர்களே தமிழ் வழியில் பரீட்சை எழுதலாம் என்று சொன்னவரும் தலைவர் கலைஞர் தான். இங்கிலீஷ் மீடியம் படிக்கிறது ரொம்ப பேர் என்ன பண்ணுவாங்க மிரண்டு போய் தமிழ் வழியில் படிச்சுட்டு வந்தவங்க படிக்க முடியாது. நானும் புரோதரா இருக்கும்போது இதெல்லாம் ரொம்ப நடந்தது பார்த்துருக்கேன். நான் ஒரு கிளாஸ் எடுக்கும்போது 40 பேர் இங்கிலீஷ் மீடியத்தில் இருந்தாங்க ஹிஸ்டரியில். அதில் 40 பேரில் 37 பேர் தான் தமிழில் எழுதினா, 3 பேர் தான் ஆங்கில வழியில் எழுதினா. படிக்கிறது ஆங்கில மீடியம். அந்த அளவுக்கு அப்பொழுது தமிழ் மீடியம் கிடைக்காமலே இருந்த காலங்கள் எல்லாம் உண்டு. ஆக தமிழ் மீடியத்தில் படிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இது வந்து பொறியியலில் மட்டுமல்ல மருத்துவத்தையும் தமிழிலே கொண்டு வர வேண்டும் என்ற அடிப்படையில் தான் 3 பேராசிரியர்களை கொண்ட ஒரு குழுவையை மருத்துவக் கல்வித்துறை அமைச்சர் அன்பிற்குரிய மாசு அவர்கள் நியமித்து அவர்களும் அதிலே மருத்துவத்திலேயும் தமிழ் வழியிலே படிப்பதற்கு கொண்டு வருவதற்கான ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறார். அதுதான் இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கிற நடைபெறும். நம்ம தான் வந்து நிறைய காலேஜ் புது காலேஜஸ் நம்ம தான் கட்டிட்டு இருக்கோம். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சொல்றாரு காலேஜ் கொண்டாந்துருக்கிறோம். நாங்க கொண்டாந்தது மட்டுமல்ல பழசு அறிவிச்சாங்க பாருங்க 10 வருஷத்துல அதுலயே நிதியும் ஒதுக்கல கட்டடமும் கட்டல அதையும் சேர்த்து அந்த 21ஓட 14 காலேஜ் அவங்க கொண்டாந்து அறிவிச்சது அதுக்கும் சேர்த்து 7 கல்லூரிகள் அதுல இப்ப நாங்க கட்டடம் கட்டிங்கிறோம். அந்த 14ல இந்த 21 கல்லூரிகளிலேயும் மாவட்ட ஆட்சியர்கள் இடம் பார்த்து அதுலேயும் பல கல்லூரிகளுக்கு கட்டு 13 கல்லூரிகளுக்கு கட்டுவதற்கு அனுமதி அளிச்சிட்டோம். இன்னும் இந்த 1 வருஷத்துல கண்டிப்பா எல்லா கல்லூரிகளிலேயும் நாங்கள் கட்டடங்களை எலக்ட்ரா வசதியெல்லாம் கட்டி கொடுப்பதற்கு ஏற்பாடு செய்யும். நன்றி.